நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலில் உள்ள பேட்டரிகள் வந்து இந்த மாதிரி உப்பி வந்து போய் பேட்டரி வந்து சேதாரமாயிரும். இந்த மாதிரி பேட்டரி வந்து எதனால் வந்து உப்பி போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து உப்பி போகிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பேட்டரி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டரியும் வாங்கி போடுவாங்க. அடுத்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மறுபடியும் இந்த மாதிரி உப்பி போயிடும். மறுபடியும் பேட்டரி வாங்கி போட்டு மறுபடியும் வந்து வீட்டில் ஒதுக்கியே போட்டுருவாங்க. அதனால் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றினீங்கன்னா ஒரு பேட்டரி மாற்றினாலே போதும், ரொம்ப வருஷத்துக்கு வந்து போகும். பொதுவாகவே மொபைல்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு போர்டு வந்து இருக்கும். ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப் போர்டு. சில இதில் மட்டும் சிங்கிளாக அப்படி நீளமாக எடுத்து ஒரே போர்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இப்போ வரக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் போர்டு தனியாக இருக்கும், சப் போர்டு தனியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட் வந்து இந்த மெயின் மதர் போர்டில் இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா மெயின் மதர் போர்டு நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கேனால இந்த மாதிரி சப் மதர் போர்டு கொடுத்து இதில் வந்து ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே ப்ராப்ளம் ஆனாலும் இந்த மாதிரி சிசி போர்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி தரைக்கும் வாங்குவாங்க. இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம வீட்டு சப்ளைலேருந்து எப்படி ஒரு ஃபேஸ் நியூட்ரல் லைன் வருதோ, இது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா, அதாவது ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ஃபியூஸ் வந்து போயிடுமோ, அதே மாதிரி தான் இந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லி வரைக்கு போகலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டிசி சப்ளைன்னு சொல்லி சப்ளை வந்து வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படின்னா இதில் இதை வந்து ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டாக அந்த போர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை பேட்டரி மாற்றினாலுமே இது பார்த்தீங்கன்னா பேட்டரிகள் வந்து இந்த மாதிரி உப்பி வந்து போயிடும். நம்ம புதுசாக எத்தனை பேட்டரி வாங்கினாலும் சரி இந்த மாதிரி உப்பி போயிடும். அடுத்தே பார்த்தீங்கன்னா தரம் இல்லாத பேட்டரிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியானே போட்டிருப்பாங்க, ஆனால் இது வந்து நோக்கியா பேட்டரி கிடையாது, இது வந்து லோக்கல் பேட்டரி. இது காப்பி பேட்டரின்னு சொல்லிட்டு ரொம்ப விலை குறைவாக வந்து இது வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் நோக்கியா லோகோயும் பார்த்துட்டு இந்த ஸ்டிக்கரையும் பார்த்து ஒரிஜினல் சொல்லி வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் கிடையாது, இதை பார்த்தாலே தெரியும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு மேலே வந்து 24 கேரட் கோல்டு பிளேட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் கோல்டே இது வந்து பிளேட்டிங்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது விளறி போயிருந்தா வச்சு அப்படின்னா இது வந்து ஒரிஜினல்னு கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து இப்போவும் கண்டுபிடிக்க கஷ்டம். பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு கலரில் வந்து இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மங்கள கோல்டு இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் செம்பு வந்து அதிகமாக கலந்துக்கிட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குறைஞ்ச பேட்டரிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே கொஞ்சம் மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி உப்பி போயிடும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரிகளும் கொஞ்சம் நாள்லேருந்து இந்த மாதிரி உப்பு போயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து பேட்டரி வந்து மாற்றக்கூடாது. போர்டில் வந்து ஐபிஎல் இல்லைனா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுலேயும் க்ளீன் ஆகலைன்னா நீங்கள் ஷாப்பில் கொடுத்து இல்லை ரிப்பேர் ஷாப்பில் கொடுத்து தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். இதை சரி போர்டை வந்து சரி பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து பேட்டரி வந்து வாங்கி போடணும். இந்த மாதிரிப்பட்ட பேட்டரிகள் வந்து தரம் இல்லாத பேட்டரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி இதை வந்து செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு பேட்டரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பேட்டரி வந்து உப்பு போயிட்டு இந்த பேட்டரிக்கெலாம் நம்ம என்ன செய்வோம்னா ஆக்கர் கடை இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து போடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போவாங்க, மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இதை கவர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்டை மட்டும் பேட்டரிக்குள்ளே கண்டென்ட்டை மட்டும் எடுத்து அது தனியாக வந்து கேட்மியம் மெர்க்குரியன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரீசைக்கிள் மாதிரி அடுத்த புது பேட்டரியில் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து அதுதான் ஒரிஜினல் நல்ல கம்பெனி பேட்டரி வந்து இந்த மாதிரி தயார் பண்ண மாட்டாங்க. லோக்கலில் உள்ள பார்த்திங்கன்னா காப்பி பேட்டரியிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து உப்பி போயிடும். ஷார்ட் சர்க்யூட் அப்புறம் வந்து இந்த பேட்டரி தரமில்லாத பேட்டரினால தான் இந்த மாதிரி உப்பி வந்து போய்க்குது. பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்த மொபைல், அந்த மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த பின்னு இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து இருக்கும். இதான் வந்து பேட்டரியோட போர்டு. அப்புறம் இது வந்து கனெக்டரு. இந்த கனெக்டர்களில் இல்லைன்னா இந்த போர்டில் வந்து ஏதாவது ஷார்ட் தண்ணியெல்லாம் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படின்னா அப்போவும் இந்த பேட்டரி வந்து உப்பி போயிடும்.
இதை க்ளீன் பண்ணணும்னா தண்ணிக்கு விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆன் பண்ணக்கூடாது. அப்படியே பேக் சைடு டோரை வந்து கலத்திட்டு இந்த பேட்டரி இந்த பின்னை வந்து போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடணும். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் அப்புறம் வந்து இந்த எல்லாம் ஐபிஐ பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டாலே போதும், இது வந்து ப்ராப்ளம் வந்து வராது. பேட்டரி பற்றின விஷயங்களை முதல் முறையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்கள்.